உன்னுடைய தாய்க்கு நீ ஒரு சேவையை செய்தால் அதில் போஸ்ட் அடிச்சு ஒட்டுவீங்களா, பத்திரிகையில் வெளிப்படுத்துவீர்களா, அதை பிரபலப்படுத்துவீர்களா, RSS எங்களுடைய ஊருக்கு வராதா, என்னுடைய மக்கள் குறைகளை கேட்காதா என்ற நிலைமை மாறிடு. தெலுங்கர்களாக இணைந்து கொண்டு வந்ததுதான் தீகா. அந்த தீகாலேருந்து உடஞ்சி வந்தது திமுக. ஏன் வந்தது? பெரியார் தன் வயதை விட சிறிய மிகவும் குறைந்த வயது பேட்டி வயதுடைய ஒரு பொண்ணை திருமணம் செய்து கொண்டது இவர்களுக்கு உறுத்தியது. ஆக மொத்தம் எல்லாருமே சுயநலத்துக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு கொள்கை இல்லாமல் திரிந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் RSS-ஐ பற்றி பேசக்கூடாது. பெரும்பான்மை இந்துக்கள் இல்லைங்க, சிறுபான்மை இந்துக்களை பிரிக்கிறது, அவர்களை ஜாதி வாரியாக பிரிக்கிறது, இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரிவினை உண்டு பண்ணுறது, இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிரிவினை உண்டு பண்ணுறது, கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரிவினை உண்டு பண்ணுறது, இவங்க எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கும் பிரிவினை உண்டு பண்ணுறது. இப்படி பிரிவினை அரசியல் மட்டுமே செய்து ஒரு ஒரு கட்சியாக பிரிந்து லெட்டர்பாடு கட்சிகளாக அலைந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அச்சுறுத்தலாக இன்றைக்கு தமிழகத்தில் RSS-னுடைய வளர்ச்சி இருக்கிறது. பேட் பாக்ஸ் நேயர்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பசும்பொன் பாண்டியன் என்ற ஒருவர் வந்து RSS-ஐ பற்றி மிக தரக்குறைவான வார்த்தைகளில் பேசியிருக்கிறார். இப்போ எல்லாருக்குமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே கேட்டீங்கன்னா RSS-உடைய வளர்ச்சி, பாஜகவினுடைய வளர்ச்சி, இது வந்து இவர்களுக்கு கண்களை உறுத்துகிறது. RSS என்ன தேசபக்தி இயக்கமானு கேட்குறாரு. அதிமுகவும் திமுகவும் என்ன தேசபக்தி இயக்கமா? அவர்கள் எந்த சுதந்திர போரில் இவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள், எந்த வகையில் இவங்க வந்து சுதந்திரத்துக்காக இருந்திருக்கிறாங்க, பாடுபட்டிருக்கிறாங்க, இவர்களிலேயும் ஒரு செயலை கூட இவர்களால் செய்ய முடியாது. இவர்கள் திகாவினுடைய வரலாறு, திமுகவினுடைய வரலாறு, அதிமுகவினுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா பர்சனலுக்காக வெளில வந்துதான். திகா ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்ன? அவர்கள் வந்து இந்துக்கள் வந்து அதிகமாக இருக்கிறார்கள், பிராமணர்கள் அதிகமாக இருக்கிறார், இவர்களை எதிர்ப்பதற்காக தனிப்பட்ட முறையில் இவர்களை எதிர்க்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தெலுங்கர்களாக இணைந்து கொண்டு வந்ததுதான் திகா. அந்த திகாலேருந்து உடஞ்சி வந்தது திமுக. ஏன் வந்தது? பெரியார் தன் வயதை விட சிறிய மிகவும் குறைந்த வயது பேட்டி வயதுடைய ஒரு பொண்ணை திருமணம் செய்து கொண்டது இவர்களுக்கு உறுத்தியது. அண்ணா போன்றவர்களுக்கு உறுத்திய காரணத்தினால் அவர்கள் வெளியில் வந்து, இது பர்சனல் ரீசன், இவர்கள் வந்து கட்சிக்கோ கொள்கைக்கோ இதுக்காகவோ வரல, சரி வெளியில் வர்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வெளியில் வந்துட்டு 1949 ஒரு மீட்டிங் போடும்போது என்ன சொல்கிறாங்க, மெரினா பீச்சில், ஏதாவது நாங்கள் திகாவிலிருந்து வெளியில் வந்தாலும் எங்களுடைய கொள்கை திகாவை சார்ந்தது தான், அதுதான் எங்கள் தாய் கழகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே கொள்கையில் இவங்க வந்து இந்துக்களை எதிர்ப்பது என்ற கொள்கையில் ஒருங்கிணைந்து வந்தார்கள். இவங்க எந்த சுதந்திர போரில் பாடுபட்டாங்க? அவர்களிடமிருந்து ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பிறந்தது? இவர் கணக்கு கேட்டார். திரு MGR அவர்கள் பொருளாளராக இருந்த நேரத்தில் கணக்கு கேட்டார். கணக்கு சொல்ல முடியல திராவிட முன்னேற்ற கழகத்தினால. ஏன்னா வந்த சர்க்கரையை எறும்பு சாப்பிடும், சர்க்கரை மூட்டை எங்கன்னு கேட்டால் கரையை அரைச்சிடும். இப்படிப்பட்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவர்கள் கூட்டணியில் இருந்து அவருடைய பொருளாளருக்கு பதில் சொல்லிடுவாங்களா? உடனடியாக அவர் வெளியேறினார். அவர் தனிப்பட்ட கட்சியை ஒன்று ஆரம்பித்தார். அந்த கட்சி இன்றைக்கு பல்வேறு கட்சிகளாக, சின்ன சின்ன கட்சிகளாக பிரிந்திருக்கிறது. அதில் ஒருவர் தான் இந்த பசும்பொன் பாண்டியன். ஆக மொத்தம் எல்லாருமே சுயநலத்துக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு கொள்கை இல்லாமல் திரிந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் RSS-ஐ பற்றி பேசக்கூடாது. RSS அவர்கள் வந்து சுதந்திர போராட்டம் செய்யலைன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே, அவர்கள் ஆரம்பித்தது 1925 ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார்கள். அவர்கள் வந்து தன்னுடைய கருத்துக்களை கொண்டு வந்து, நீங்கள் அதை ட்விஸ்ட் பண்ணி பேசுவீங்க, ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த சனாதன தர்மத்தை இன்னைக்கு கொண்டு வந்து பேசக்கூடியவங்க இப்போ என்ன வேணால் பேசலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா RSS என்பது ஒரு பேர் இயக்கம். அந்த 100 வருடங்களாக இருக்கக்கூடிய பேர் இயக்கத்தில் ஒரு உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் இல்லை, உங்களுக்கு வந்து அடையாள அட்டை இல்லை, உங்களுக்கு பதவி வந்து இது இந்த பதவி கொடுத்தோன்னு சொல்லி போஸ்ட் வச்சு ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அனைவருமே தேசத்துக்காக உழைக்கக்கூடிய தேச பக்தர்கள். அந்த தேசத்திற்கு ஒரு சிறிய ஒரு பாதிப்பு என்றால் உடனடியாக அங்கே வந்து இருந்து அவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள். காஷ்மீரில் மழை வெள்ளத்தால் பாதிப்பா, அங்கே போய் நிற்பாங்க. உத்தரகாண்டில் மழை வெள்ளத்தால் பாதிப்பா, அங்கே போய் நிற்பாங்க. ஒரு இடத்தில் மக்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படுகிறதா, அங்கே போய் நிற்பாங்க. குஜராத்தில் பூஞ்ச் நகரத்தில் வந்து பூகம்பமா, அங்கே போய் நிற்பாங்க. தமிழகத்தில் ஒரு வெள்ளம் சேதமா, அங்கே வந்து நிற்பார்கள். இப்படி தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தினுடைய வாலண்டியர்ஸ். இதுதான் சொல்ல வர, இங்கே வந்து மெம்பர்ஸு, கார்டு, போட்டி, பதவி எதுவுமே கிடையாதுன்னு, எல்லாருமே வாலண்டியர்ஸ். அதாவது தானாக தன்னார்வலர்கள் சொல்லுவாங்க. அந்த தன்னார்வலர்கள் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வாங்கிட்டு வேலை செய்கிறவங்க கிடையாது. இன்னொன்று, குரு கோல்வாக்கர்ஜி சொல்லுவாங்க, உன்னுடைய தாய்க்கு நீ ஒரு சேவையை செய்தால் அதில் போஸ்ட் அடித்து ஒட்டுவீங்களா, பத்திரிகையில் வெளிப்படுத்துவீர்களா, அதை பிரபலப்படுத்துவீர்களா? பண்ண மாட்டோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சேவை தான் நாம் தாய்நாட்டிற்கு செய்கின்ற சேவைன்னு சொல்லுவாங்க.
அப்படி தாய்நாட்டுக்கு சேவை செய்கின்ற ஆர்எஸ்எஸ் ஊழியர்களை பற்றி கேவலமாக பேசுகிறார்கள். ஏன்னா இவங்க எல்லாமே வந்து என்னன்னா ஒரு எதிர்பார்ப்பிற்காக அரசியல் செய்பவர்கள். ஆர்எஸ்எஸ் ராஷ்டிரிய சுயம் சேவக் அப்படி கிடையாது. அவர்கள் வந்து தேசத்திற்காக உழைக்கக்கூடிய தேச பக்தர்கள். இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் எதனால் இப்போ இவங்களுக்கு தமிழகத்தில் இவர்கள் கொடுத்து எழுந்துகிறார்கள் என்றால், தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய அவேர்னஸ் அதனுடைய தன்னார்வலர்கள் அதிகபட்சமாக இப்போ வந்து சேர்றாங்க. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அரசியல் கட்சிகளை பார்த்துட்டாங்க, மதவாத கட்சிகளை பார்த்துட்டாங்க, அதாவது ஜாதி வரி கட்சிகளை பார்த்துட்டாங்க. யாருமே அவர்கள் சார்ந்த மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்ற உண்மையை உணர்ந்து தமிழக மக்கள் இப்பொழுது தேசமே பெரிது என்று எண்ணக்கூடிய ஆர்எஸ்எஸ் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தினருடைய அதில் வந்து பெரும்பான்மையாக இணைகிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து உழைக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய ஐயோ ஆர்எஸ்எஸ் தான் கேட்டவங்க, ஆர்எஸ்எஸ் எங்களுடைய ஊருக்கு வராதா, என்னுடைய மக்கள் குறைகளை கேட்காதா என்ற நிலைமை மாறி இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பட்சத்தில் இந்த அறவர் அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே என்ன ஆகும்னா அவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலாகத்தான் இருக்கும். ஏன்னா ஏதோ ஒன்று பிரித்து பிரித்து பெரும்பான்மை இந்துக்களிலிருந்து சிறுபான்மை இந்துக்களை பிரிக்கிறது, அவர்களை ஜாதி வாரியாக பிரிக்கிறது, இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரிவினை உண்டு பண்ணுறது, இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிரிவினை உண்டு பண்ணுறது, கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரிவினை உண்டு பண்ணுறது, இவங்க எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கும் பிரிவினை உண்டு பண்ணுறது. இப்படி பிரிவினையை அரசியல் மட்டுமே செய்து ஒரு ஒரு கட்சியாக பிரிந்து லெட்டர்பாடு கட்சிகளாக அலைந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறீங்க ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இன்றைக்கு தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ச்சி இருக்கிறது. அதனால தான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்களாக இருக்கட்டும், ஏன் சினிமாக்காரங்க குதிக்கிறாங்க, அவங்க பின்னால் திராவிட இயக்கங்கள் இருந்துன்னு அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. அது ஓப்பனாக வெற்றிமாறன் சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய கண்ட்ரோலில் திராவிட கண்ட்ரோலில் இருக்குன்னு. அப்போது இவர்கள் அனைவருமாக சேர்ந்து கொண்டு இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு மக்களை நசுக்குகின்ற, மக்களை அழிக்கின்ற, தமிழக மக்களை உருக்குலைக்கின்ற வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு மாற்றாக இன்றைக்கு பாஜக அசுர வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய தாய் கடகமாக இருக்கிற ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தினுடைய உழைப்பு, உன்னதமான உழைப்பு, அளப்பரிய உழைப்பு தமிழகத்தில் இப்பொழுது மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அதனால இப்போ இவங்களுக்கு இதை புரிந்து கொள்ள இது வந்து மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களே புரிந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி கட்சிகள் வந்து இதனால் பயந்து ஆர்எஸ்எஸ்னுடைய வளர்ச்சியை கண்டு பயந்து அவர்கள் மக்கள்கிட்ட போகிறாங்க, மக்களுக்கு சேவை செய்கிறாங்க, மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. நாடுனா என்ன, நாடு நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியுங்கிறத புரிய வைக்கிறாங்க. அதாவது நுணுக்கிளையில் உட்கார்ந்து கொண்டு அடிக்கலையை வெட்டாதீர்கள் என்ற கருத்தை செய்திருக்கிறார்கள். இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இந்திய நாட்டிற்காக பாடுபடுபவர்கள், இங்கே உட்கார்ந்துட்டு வெளிநாட்டிலேருந்து பணத்தை வாங்கி காலிஸ்தான் ஜிந்தாபாத், பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று குரல் கொடுப்பவர்கள் இல்லை. இந்தியாவை வந்து கேவலப்படுத்துவர்கள் இல்லை. இந்திய தாயை தலைவரி கோலமாக போட்டு இவள் தான் இந்திய தாய், இவள் தான் தமிழ் தாய் என்று கூறுபவர்கள் இல்லை. அப்போ இந்திய தாயை மதிப்பவர்களும் கண்டிப்பாக இவர்கள் வந்து மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்த காரணத்தினால் இவரை போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி தவறான கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.